வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2017 வெளியான ஆடம் ஜான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை ஸ்காட்லாண்ட்ல தான் நடக்குது. ஒரு காரு கண்ட்ரோல் இல்லாம வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கார்ல இருக்க நபருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்க போல, அவருமே போலீஸ் கிட்ட தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ட்டு வரலாம் நினைக்கிறது. இந்த சீனை எதுக்காக காட்டுறாங்கன்னு தெரியல. இங்கதான் ஆடம் ஜான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரு சர்ச்ல நிறைய பேர் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டெய்ஸின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துதான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்வேதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ஆலன் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணு தான் அந்த இடத்துல பிரேயர் சாங் எல்லாம் பாடிட்டு இருக்கா. இவங்களும் பொண்ணு நல்லா பாடுறா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஸ்வேதாவும் டெய்ஸியும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. டெய்ஸி இருக்காங்கல்ல, அடுத்து என்ன பிளானு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு, அது முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி டெய்ஸியும் ஹஸ்பண்டும் கிளம்பி போறாங்க. டெய்ஸி மெசேஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது தெரியாம ஒருத்தர் மேல இடிச்சிடுறாங்க. இவரு பேரு சிரியாக் அப்படின்றது. இவருக்கும் டெய்ஸிய தெரியும் போல, நார்மலா டெய்ஸி கிட்ட பேசுறது, அதே மாதிரி ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறது. அம்மா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆலனோட அம்மா இப்பதான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஸ்வேதாவோட மாமியாரா இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்ச நேரம் சிரியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆலனை பொறுத்த வரைக்கும் ஆடம்னு ஒரு அண்ணா இருப்பாரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்பதான் அண்ணன் கிட்ட இருந்து போன் கால் வருது. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, லீவ் கிடைச்சிருக்கு, நான் கொஞ்ச நாள் வரலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு. அம்மாவும் உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் ஆலன் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. பையன் வரப்போறான்றதுனால அம்மாவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இவங்க ஷாப்பிங் பண்ணோம்னு நினைச்சாங்கல்ல, ஷாப்பிங்காக ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஷாப்பிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ஷாப்பிங் பண்ணிலாம் முடிச்சிடுறாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு அர்ஜென்டா பாத்ரூம் வரதா சொல்றா. நான் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரேன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆடம் வரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுல பெருசா ஸ்வேதாக்கு விருப்பம் கிடையாது போல. என்ன உங்க அண்ணன் திடீர்னு வரதா சொல்லியிருக்காரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு வரலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என் அண்ணன் என்னையும் என்னோட அம்மாவையும் பாக்குறதுக்காக வர்றது, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ட்டு வரலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. அங்க இருக்க கும்மல் என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன பொண்ணை தூக்குறதுக்கு பாக்குறாங்க. ஆனா பாட்டி தான் இந்த இடத்துல தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேங்ல ஒருத்தன் பாட்டியை பார்த்து கண்ணை காட்டுறான். ஒரு ஸ்டேஜ்ல கண்ணால இவங்களை ஷூட் பண்ணிடுறான். இவங்க இதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை பாக்குற ஆலன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் பக்கத்துல தானே இருக்காங்க, அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த தகவலை உடனே ஆடம் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆடம் ஏற்கனவே வரதா இருந்திருப்பாரு. இன்னும் சீக்கிரமா கிளம்பி வரணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இவங்க அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆடம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிரியா கூட ஃப்ரெண்டா தான் ஆடம் இருப்பாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஆடம சமாதானப்படுத்துறாங்க. ஆடம் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. தம்பியை பாக்கிறதுக்காக நடுவில் நடுவுல வருவா இருப்பல. இப்ப தம்பி இருக்கார்ல, நீ இந்த ரூமை எடுத்துக்கோனா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து விட்டுறாரு. இன்னும் அந்த சின்ன பொண்ணை யாரு கடத்தினாங்கன்னு தெரியல. அது சம்பந்தமா இப்ப ஆடமா பேச ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த வேலையை பண்ணிருப்பா, எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. எனக்கு எதிரிங்க யாருன்னா இருக்க போறா, யாருமே கிடையாது, போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ மட்டும் தனியா இந்த ரூம்ல இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபு போட்டோவை பாக்குறாரு. ஒய்ஃபு போட்டோவை பார்க்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேரளால ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்ச் வாசல்ல வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சர்ச்சில் ஒரு பொண்ணு பாட்டு பாடுறாங்க. யாரு பாட்டு பாடுறான்றத பாக்குறதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எமின்னு ஒரு பொண்ணு தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சூப்பரா பாடுறாங்க. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி எமி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க நல்லா பாடுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல பாடுறதுக்கு உங்களை கூப்பிடணும்னா என்ன பண்றது, கார்டு இருந்தா தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்களுமே கார்டு எடுத்து தந்துடுறாங்க. அதுல எமின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓஹோ, உங்க பேரு எமியான்ற மாதிரி கேட்கறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டுறாங்க. எமி அப்பா கூட தான் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க போல. அப்பா செம்ம போதையில இருக்காரு. லிப்ட்ல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் கிளம்புறதுக்காக பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பா போதையில இருக்காருல, அப்பா எப்படி காரை ஓட்டுவாரு, நம்ம ஆட்டோல போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா நான் காரெல்லாம் ஓட்டிடுவேன்ற மாதிரி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, கண்டிப்பா ஹீரோனோட அப்பா எங்கேயாவது சொதப்புவாரு, நம்ம பின்னாடியே போலான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அவர் காருக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. போதையில இருக்கிறதுனால அப்பாவால சரியா ஓட்ட முடியல. அவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் வேணா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. இதனால அப்பா பின்னாடி உட்காந்துடுறாரு. ஹீரோ அந்த காரை எடுக்கிறாரு.
இவங்க இருக்காங்கல்ல வெளியே மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க, நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுறோம் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க ஆட்டோ டிரைவரை நம்புவீங்க? என்ன நம்ப மாட்டீங்களா? நம்ம தான் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாரு. சரி வீட்லேயே விட்டுருங்க அப்படின்ட்டு மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவரை இவங்க கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்களும் நன்றி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது லைட்டாக இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இவரும் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கும். நாளடைவில் இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸாக மாறியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீட்டை சேர்ந்தவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. தம்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாண்டில் வேலை பார்க்குறான். அண்ணனும் மேக்ஸிமம் ஸ்காட்லாண்டில் தான் இருப்பாரு. அதனால ஒய்ஃபை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. என்னதான் ஹீரோ ஸ்காட்லாண்டில் இருந்தாலும் சரி, இவரோட பிஸ்னஸ் வந்து கேரளாவில் தான் இருக்கு. அதனால நடுவில் நடுவில் பிஸ்னஸ் விஷயமா இவர் கேரளாவுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. ஒய்ஃப் நான் பிரெக்னெண்டா இருக்கன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை கேட்டு சந்தோஷப்பட மாட்டாரு. என்ன சந்தோஷமே படாம இருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. இதை நம்ம இப்ப பிளான் பண்ணல, எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்? கொஞ்ச காலம் போகட்டும், அது வரைக்கும் அம்மா கிட்டயும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஆல்ரெடி அம்மா கிட்டயும் ஸ்வேதா கிட்டயும் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அம்மா ஸ்வேதா அதே மாதிரி ஆலன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக நான் குழந்தை வேணான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. கடவுளா பார்த்து கொடுக்கும் போதே நம்ம குழந்தைய வாங்கிக்கணும். பாரு, உன் தம்பிக்கு கடைசி 3 வருஷமா குழந்தை இல்ல, உனக்கு கிடைச்சிருக்குன்னா அதை சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஸ்வேதாக்கு ஒரு மாதிரி ஆயிருது, கொஞ்சம் சோகமா மாறிடுறாங்க. அதே மாதிரி அம்மாவும் பையன்கிட்ட கோச்சுக்கிட்டு உக்காண்டிருக்காங்க. இப்ப ஹீரோ அம்மாவை சமாதான பத்துறதுக்காக வந்துடுறாரு. நான் இப்போதைக்கு வேணாம்னு சொன்னேன், என்னவோ வேணவே வேணான்னு சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, சரிமா எனக்கு ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் கிட்ட சொல்லாத, உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒய்ஃபும் கொஞ்சம் கோச்சுக்கிட்ட மாதிரி தான் இருப்பாங்க. இவரும் சமாதான பத்துறதுக்காக வந்துடுறாரு. சரி நம்ம பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஒய்ஃபு சந்தோஷப்படுறாங்க. இவர் வேலை விஷயமா கேரளாக்கு போவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை விஷயமா கேரளாக்கு கிளம்பிடுறாரு. ஒய்ஃபு கிட்ட அடிக்கடி வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் ஒரு நாள் வேலையில இருக்காரு. அப்பதான் தம்பி ஆலன் கிட்ட இருந்து போன் கால் வருது. அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்மாவும் ஸ்வேதாவும் அழுகுற மாதிரி சவுண்டு கேக்குது. ஏன்டா அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா தம்பி எதுவுமே பேச மாட்டாரு. கூட்டு வந்த இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. அதை நினைச்சுதான் ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அழுகுறத வச்சே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் இறந்து போனதை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. பிரெக்னன்சில சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. குழந்தை இப்போதைக்கு வேணா வேணான்னு சொன்னனே, நீங்க கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையுமே ஒரு பார்வை பாக்குறாரு. அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இறந்து போயிருந்தாலும் குழந்தை இருக்கும், குழந்தைய பாடுறான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த குழந்தைய பார்த்தா எமி இறந்து போனது தான் எனக்கு தோணும், தயவு செஞ்சு குழந்தைய நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஸ்வேதா இருக்காங்கல்ல, எங்களுக்கும் 3 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல, உங்க குழந்தைய எங்களுக்கு தந்துருங்க, நாங்க எங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்குமே ஸ்வேதாவையும் தம்பியும் பார்க்கும் போது பாவமா இருக்கு. சரி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. அடிக்கடி வந்தா குழந்தைய பாக்குறதுக்காக தான் நம்ம வரோன்ற மாதிரி நினைப்பாங்கல்ல, அதனால தான் எப்பயாவது மட்டும்தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வருவாரு. இவர் வரப்போறாருன்னா ஸ்வேதா கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவரோட குழந்தை இல்ல, அதனால தான் ஸ்வேதா அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப தம்பி பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. எங்களால இதுக்கப்புறம் லீவ் எடுக்க முடியாதுன்னு, நாங்க வேலைக்கு போனோம், நீ எப்ப கிளம்ப போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் இன்னும் கிளம்புறத பத்தி யோசிக்கல, யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கை கழுவுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அந்த சமயம் ஆலனும் ஸ்வேதாவும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிறாங்கன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆலனை பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆலனோட பொண்ணு தான் காணாம போயிருக்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆலனை பார்த்தே எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ குறுக்க குறுக்க பேசுறாரு. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த காரை கூட கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் குறுக்க குறுக்க பேசுறதுனால போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்ன இவர் பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதனால தம்பி அப்செட் ஆயிடுறாரு. உன் பொண்ணுன்றதுனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. என்னைக்காவது நான் என்னோட பொண்ணுன்ற மாதிரி பேசியிருக்கேனா, அவ என்னைக்குமே உன்னோட பொண்ணு தான்டா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன், டிக்கெட் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தம்பியும் சரின்ற மாதிரி இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தம்பி கால் பண்ணி அண்ணன் கிட்ட பேசுறாரு. அண்ணன் நான் டிக்கெட் போட்டுட்டேன், நீ கிளம்பணும்னா சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் என்ன நம்மளை அன்புறதுலயே இருக்கான்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா தோணுது. சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. டிக்கெட் ஒரு இடத்துல வச்சிருக்கிறதா தம்பி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல எடுக்கலான்ற மாதிரி இவர் எடுக்க போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை இவர் கவனிக்கிறாரு.
அதாவது ஸ்வேதா இப்ப பிரெக்னண்டா இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. ஸ்வேதா பிரெக்னண்டா இருக்காங்கன்னா சொல்லணும்ல, எதுக்காக சொல்லாம இருந்தான்னு யோசிக்கிறாரு. இந்த குழந்தை கிடைக்க போறதுனால நம்ம குழந்தைய விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரடியாவே கேக்குறாரு, எதுக்காகடா இந்த விஷயத்த மறைச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படிலாம் இல்லைண்ண, நீ சோகத்துல இருக்கல்ல, அந்த சமயத்துல இதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மறைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னைக்குமே இல்லாதான் என்னோட மொத குழந்தைண்ண, அவளை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. ஆனா அண்ணனோட மனசு மாறிடுது. இல்லடா, நான் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் என்னோட ஃப்ரெண்டு சிரியாக்கு வீட்டில் தங்கிக்கிறேன், இங்க தங்கினா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சிரியாக்க பொறுத்த வரைக்கும் போலீஸ் டீம்ல ஒரு ஆபீசரா இருக்காரு போல, இவர் ஹெல்ப்போட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப சிரியாக்கு என் வீட்லயே தங்கிக்கோன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. வருஷம் வருஷம் எத்தனை குழந்தைங்க கடத்தப்படுறாங்கன்றது ஒருத்தருக்கு தெளிவா தெரியும், அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி சிரியாக்க சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த நபரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவருமே எத்தனை பசங்க கடத்தப்படுறாங்க அப்படின்றத பத்தி சொல்றாரு. மூணு காரணத்துக்காக தான் கடத்தப்படுறாங்க. ஒன்னு ஆர்கன்ஸ், அப்படி ஆர்கன்ஸ்க்காக தான் கடத்துனாங்கன்னா 10 நாள்ல பாடி கிடைச்சிரும், எங்கேயாவது ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. ரெண்டாவது காரணம் ஃபீடோஃபைலுக்காக, சின்ன பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க, அவனுங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க, அவனுங்க சில சமயம் சாவடிச்சும் போடுவாங்க, அப்படி இல்லாம சாவடிக்காம கூட விட்டுற வாய்ப்பு இருக்கு. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு, அது ரொம்ப கம்மி ஆட்கள் மட்டும்தான், அதாவது பலி கொடுக்கறதுக்காக சில குழந்தைங்களை கடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுலயும் குறிப்பா வந்து யூத குழந்தைகளை தான் கடத்துவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னா ஈரோட முகம் மாறிடுது, ஏன்னா ஈரோட குழந்தையோ யூத குழந்தையா தான் இருப்பாங்க. ஜூவிஷ்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் யூதர்கள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எம்ஐய பொறுத்த வரைக்கும் ஜூவிஷா இருப்பாங்க. சோ என் குழந்தைய அந்த காரணத்துக்காக தான் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. என் குழந்தைய அவனுங்க ஏதாவது பண்றதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிரியாக்க பார்த்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவரோட குழந்தை இலாவை நமக்கு காட்டுறாங்க. இலாவை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்காங்க. இப்ப இலாவோட கன்னத்துல கையை வச்சு தூக்குறாங்க. இலாவோட கண்ணில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஈரோக்கு அந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. அப்பதான் தம்பி கிட்ட இருந்து கால் வரதை பாக்குறாரு. அட்டன் பண்ணி தம்பி கிட்ட பேசுறாரு. இங்க ஒரு பாடி கிடைச்சிருக்கான, கிளம்பி வான்ற மாதிரி தம்பி சொல்றாரு. நான் வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வேக வேகமா அந்த பகுதிக்கு வர்றாரு. அங்க இவருக்கு முன்னாடியே சிரியாக்கு வந்திருக்காரு. ஒரு சின்ன பொண்ணோட டிரெஸ் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கோம், பக்கத்துல பாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிதான் ஆட்கள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் சிரியாக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஈரோக்கு இதை பார்க்க பார்க்க ரொம்ப பயம் வருது. பொண்ணு இறந்து போன நிலைமையில கிடைச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏதாவது அப்டேட் இருந்தா என்கிட்ட சொல்லு, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது திரும்பி சிரியா கிட்ட இருந்து கால் வருது. இங்க போலீஸ்க்கு ஏதோ கிடைச்சிருக்கு போல, நீ தைரியமா இருக்கணும், முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரிலாம் சிரியாக்கு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. பாடி கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஒரு பாரை பாக்குறாரு, சரக்கடி போன்ற மாதிரி அந்த இடத்துல சரக்கச்சிட்டு இருக்காரு. அப்படி சரக்கச்சிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா திரும்பி ஒரு பக்கம் பாக்குறாரு. ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ணோட போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இலா போற மாதிரி இவர் பாக்குறாரு. நம்மளுக்கு தான் அப்படி தெரிஞ்சதா, இல்ல உண்மையிலேயே இலா போறாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நம்ம செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வெளியே வரதுக்குள்ள அந்த காரு கிளம்பிடுது. எப்படியாவது அந்த காரை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரோட புல்லட் பைக்ல வேகமா வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த காரை பிளாக் பண்ண மாதிரி நிறுத்திடுறாரு. காரை ஓட்டுற நபரோட பேரு நேத்தன் அப்படின்றது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் நேத்தனை கண்டுக்க மாட்டாரு. பின்னாடி இருக்க பொண்ணு கிட்ட இலா தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இலாவா, இலாம் எனக்கு தெரியாது, எனக்கு சந்தியவா தான் தெரியும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஹலோ மிஸ்டர், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி நேத்தன் கேக்குறாரு. சாரி சார், என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா, தேடிதான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் பொண்ணெல்லாம் இங்க இல்லைன்ற மாதிரி நேத்தனும் ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் இவருக்கு சிரியா கிட்ட இருந்து போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல எந்த பாடியும் கிடைக்கல, நீ கவலைப்படாத, கண்டிப்பா இலா கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு இருக்க அந்த காரை நமக்கு காட்டுறாங்க. கார்ல இருக்க சின்ன பொண்ணு இருக்கால, ஏன் சந்தியா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இப்பதான் அந்த கார்ல ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா இலாவதான் இவங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஈரோ அந்த ஜீப்பை முழுசா செக் பண்ணிருக்க மாட்டாரு. நம்ம செக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. சிரியா அம்மா இருக்காங்கல்ல, நடுவுல நடுவுல சிரியாக்க பாத்துட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படி அம்மா வரும்போது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா இருக்காங்கல்ல, ஸ்வேதா கிட்டயும் ஆலன் கிட்டயும் நல விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க, கவலைப்படாதீங்க, பொண்ணு கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் டெய்ஸி இந்த இடத்துக்கு வராங்க. டெய்ஸி இருக்காங்கல்ல, திரும்பி கேரளாக்கு போக போறாங்க, அதை பத்தி சொல்லிட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப டெய்ஸி கிட்ட சிரியா கூட அம்மா பேசுறாங்க. நீ எந்த ஊரை சேர்ந்தவமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே ஊரோட பேரை சொல்றாங்க. அங்க இந்த பகுதியில தான் இருக்கியான்ற மாதிரி ஒரு பகுதியோட பேரை சொல்றாங்க. அதுக்கு டெய்ஸி இருக்காங்கல்ல, நான் அங்க இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
அம்மா டெய்சி கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டாங்கல்ல, ஏமா அந்த ஏரியால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் ஒரு ஏரியாவை பத்தி சொன்னேன்ல, அந்த ஏரியால இருக்க நிறைய பேர் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்கடா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. பிளாக் மேஜிக்னா சாதாரண லெவல் இல்ல, குழந்தைய பலி கொடுக்கற லெவலுக்கு எல்லாம் போவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த பகுதியை பத்தி இவரா நல்லா தேடி பாக்குறாரு. டெய்சி அந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இதை வச்சு மட்டும் டெய்சி மேல எனக்கு சந்தேகம் வரல, வேற ஒரு காரணமும் இருக்குன்ற மாதிரி சிரியாக்கும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா சிரியாக்கு தெரியாதனமா டெய்சியை இடிச்சாரு பாத்தீங்களா, அப்ப போன் விழுந்திருக்கும், இவர் தான் போன் எடுத்திருப்பாரு. போன்ல ஒரு ஏரியாவை யாருக்கும் அனுப்பி வச்சிருப்பாங்க, அந்த ஏரியால வச்சுதான் இலா கடத்தப்பட்டிருப்பாங்க. சோ டெய்சி லொகேஷனை எதுக்காக அனுப்பியிருக்க கூடாது, எனக்கு என்னமோ டெய்சி மேல டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கும் டவுட் வந்துருது, அவ ஊருக்கு போறதுக்குள்ள எப்படியாவது விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்சியோட ஹஸ்பண்ட் இருக்காருல, டெய்சிய ஏர்போர்ட்லயே டிராப் பண்ணிடுறாரு, அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அவர் வர வழியில தான் இவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கார் ரிப்பேர் ஆன மாதிரி பாவலாம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்சி ஹஸ்பண்ட் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹஸ்பண்டோட கார்ல இவங்க ஒரு ஜாமரை செட் பண்ணிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் இவருக்கு போன் கால் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப இவருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இவங்க பொய் சொல்ல போறாங்க. அந்த பொய் சொல்ற வேலையை சிரியாக்கு தான் பாத்துக்கிறதா சொல்றாரு. இப்ப சிரியாக்கு உடனே டெய்சிக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன் ஹஸ்பண்டுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கிளம்பணும்னா கிளம்பு, இல்ல திரும்பி வரணும்னா வான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வரணும் தானே நினைப்பாங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க தான் ஜாமர் செட் பண்ணிருக்காங்கல்ல ஹஸ்பண்டுக்கு கால் போல. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. அப்படி பிக்கப் பண்ணவரு ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணி வச்சிடுறாரு. உன் ஹஸ்பண்ட் நல்லபடியா தான் இருக்கான், இந்த காரணத்துக்காக தான் உன தூக்கி இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் குழந்தை எங்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்ற வரைக்கும் இங்க இருந்து வெளியே வர முடியாதுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வெளியே போயிடுறாங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா மட்டும் லைட் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, ஒரு ஸ்டேஜ்ல தனியா இருக்க முடியாம அவங்க லைட் ஆன் பண்ணிடுறாங்க. அதனால இவங்களுமே வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி டெய்சி கிட்ட கேக்குறாங்க. இங்கதான் டெய்சி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டெய்சியும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன பாத்தீங்களா, ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வேலை பார்ப்பாங்க. டெய்சிக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, டெய்சி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா டெய்சி விட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்வேதா தான் நல்லா பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்வேதாக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. என்ன உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி ஸ்வேதாவை பார்த்து கேட்கறாங்க. அப்படிலாம் இல்லைன்னு ஸ்வேதா சொல்றாங்க. என்னடா இவ டேலண்ட்லாம் நம்மளை விட கம்மியா இருக்கா, ஆனா ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு தானே யோசிக்கிற, அப்படி கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா நான் ஒரு பூஜையை அட்டன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது பூஜையா அப்படின்ற மாதிரி ஸ்வேதா புரியாம கேட்கறாங்க. புரிய வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், என் கூட வான்ற மாதிரி டெய்சி சொல்றாங்க. இதனால ஸ்வேதாவும் சரின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் மேஜிக்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இவங்க கூட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எட்ட ஒரு நபர் இருக்காருல, அவரு இந்த இடத்துல இருக்காரு. என்ன அவர் இங்க இருக்காருன்ற மாதிரி ஸ்வேதா கேக்குறாங்க. அவர் மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய பெரிய ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க. நீ மனசுல என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை கேளுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு குழந்தை தான் வேணும்ன்ற மாதிரி ஸ்வேதாவும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதா இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு மூணு வாரத்திலேயே ஸ்வேதா பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்துடுறாங்க, அதுக்கப்புறம் தான் பிரெக்னெண்டா இருக்காங்கன்றது தெரிய வருது. இதனால ஸ்வேதாக்கு ரொம்ப இதுல நம்பிக்கை வந்துடும். ரெகுலரா ப்ரேயர் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்பதான் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பூஜை எல்லாம் பண்றாங்கல்ல, இவங்களோட குழந்தைங்களை வச்செல்லாம் பூஜை பண்ணுவாங்க, பிறக்கிற குழந்தைய இந்த இடத்துக்கு தரணும்ன்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருப்பாரு. இது தெரிஞ்சனா இந்த இடத்துல ஸ்வேதா சம்மியா அப்செட் ஆயிடுறாங்க, கோபமா வெளியே போயிடுறாங்க. டெய்சி தான் இவங்களை சமாதான பத்திரத்துக்காக பின்னாடியே வந்துடுறாங்க. குழந்தைக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ண, என்னால எப்படி குழந்தைய தர முடியும், பூஜைக்காக கூட என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு டெய்சி இருக்காங்கல்ல, உன் நிலைமைய அவர்கிட்ட நான் புரிய வச்சேன், அவருக்கு உன்னோட குழந்தை தான் வேணும்ட்டு இல்ல, இப்ப நீ இலாவை வளர்த்துட்டு இருக்கல்ல, இலா தான் குறிப்பா உங்களுக்கு தேவை, ஏன்னா அவ ஜூயிஷு, அவளை மட்டும் தந்துரு, பூஜை முடிச்சுட்டு தந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இலாவும் என்னோட குழந்தை மாதிரி தான், என்னால தர முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஸ்வேதா ஏத்துக்கலனாலும் அந்த டீமை சேர்ந்தவங்க குழந்தைய தூக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் குழந்தைய தூக்கிருப்பாங்க. இவங்க தான் லொகேஷனா உங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா கடத்தப்பட்டவனா ஸ்வேதாக்கு டவுட் வந்துடும், அந்த டீமை சேர்ந்தவங்க தானே இந்த விஷயத்த பண்ணாங்க, நான் போலீஸ் கிட்ட அந்த டீமை பத்தி சொல்ல போறேன்ற மாதிரி டெய்சி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு டெய்சி இருக்காங்கல்ல, அந்த டீமை சேர்ந்தவங்க மோசமானவங்க, உன் கதையை முடிச்சிருவாங்க, உன் வயிற்றுல இருக்க குழந்தையோட கதையை முடிச்சிருவாங்க, நீ அமைதியா இருன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு என்னோட குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது, அந்த டீம்ல மொத்தமா 12 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டெய்சி இருக்காங்கல்ல, ஸ்வேதாவை பாக்குறதுக்காக வராங்க. நீ ஊருக்கு போலியா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வேதா டெய்சியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது ஸ்வேதாக்கு புரிஞ்சு
ஆரம்பிச்சிருது. ஸ்வேதாவும் இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டீமை சேர்ந்தவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லாம மறைச்சிட்ட. நியாயமா இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கணும். இப்ப நீ பிரெக்னண்டா இருக்க ஒரே காரணத்தினால உன்னை எந்த பிரச்சனையிலயும் மாட்ட வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். என் குழந்தைய என்னோட உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்திருவேன். இதுக்கப்புறம் என்னோட குழந்தைய தேடி நீங்க அழிய வேணாம், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்கிருந்து கிளம்புறாரு. இதை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி இவங்க ஆல்ரெடி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டும் அண்ணன் கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி மறைச்சிருப்பாரு. இது ஹீரோக்கு தெளிவா புரியுது. இப்ப தம்பிக்கு தட்டி கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. முக்கியமான 12 பேர் இருக்கிறதா அவங்க சொன்னாங்கல்ல, அதுல ஒருத்தர் யாருன்றது டெய்ஸிக்கு தெரியும். அவரை பத்தி சொல்லிடுவாங்க. அவரு எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவரு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. கார்க்குள்ள ஏறினா ஹீரோ தான் உக்காந்துருக்காரு. இப்ப கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இந்த பெரியவரும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அவரோட வீட்டுல அவரை லாக் பண்ணிடுறாங்க. வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. எப்படி பலி எல்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரி நிறைய புக் இருக்கு. அந்த புக் எல்லாம் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. போட்டோல 12 பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம நேத்தனும் அந்த போட்டோல இருக்காரு. இவரை தான் ஏற்கனவே நான் பார்த்தேன், இவர்கிட்ட தான் குழந்தை இருக்கு போலன்ற மாதிரி சொல்றாரு. திடீர்னு பார்த்தா பெரியவரை பாக்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே மறைஞ்ச மாதிரி இருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சிரியாக்கு சொல்றாரு. அவங்க 2 பேருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் பெரியவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நேத்தன் எங்க இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரவன் டென்ஷன் ஆகி இவருக்கு சரக்கெல்லாம் ஊத்தி விட்டுட்டு இருக்காரு. மீதி இருக்க ஆட்களை பத்தி இவன் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டான். நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன், பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி சிரியாக்க இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப ஈரோ மட்டும்தான் இந்த வீட்டுல தனியா இருக்காரு. இந்த பெரியவரே ரொம்ப குடிச்சு கீழே விழுந்து இறந்து போன மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாரு. இந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறதுக்காக வராங்க. அப்படி மீதி இருக்க ஆட்கள் வர வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி வந்தா அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஈரோவும் சிரியாக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவனுங்க வரவே மாட்டாங்க. சரி கல்லறை கிட்ட வராங்களான்னு பார்த்தா அங்கேயும் வரவே மாட்டாங்க. சிரியாக்கு இருக்காரு பாத்தீங்களா, இந்த பலி கொடுக்கறத பத்தி நெட்ல நிறைய சர்ச் பண்ணிருப்பாரு. அது மூலியமா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் இந்த விஷயத்த பண்றாங்க. அந்த நாள் இன்னும் 4 நாள்ல வரப்போது, அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் 4 நாள்க்குள்ள என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நேரம் அவங்க எல்லாருமே கல்லறையில அந்த பாடியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா அவங்களுக்கு தெரியாம பொறுமையா ஃபாலோ பண்றாரு. அந்த இடத்துல பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இவரு நேத்தன் கிட்ட தானே குழந்தை இருக்கிறதா நினைக்கிறாரு. இந்த நேத்தனை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும்னு யோசிக்கிறாரு. இப்ப நேத்தன் ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாருல, நேத்தனுக்கே தெரியாம நேத்தனோட வீட்டை இவரு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப காலையில நேத்தனோட ஒய்ஃபு பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா பொண்ணு இல்ல, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ தான் நம்பரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு அப்பாவியா இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட இவரும் நார்மலா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி இவர் நேத்தன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணை ஒழுங்கா என்கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் நேத்தன் சொல்றாரு. நம்ம நேரடியா பேசி போன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உன் குழந்தை மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, அதே மாதிரிதான் என் குழந்தை மேலயும். என் குழந்தைய தந்துரு, உன் குழந்தைய தந்துடுறான்னு சொல்றாரு. அந்த இடத்துல பூஜை பண்ணா நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க விஷயத்திலயும் நிறைய நடந்திருக்கும், ஆனா ஏன்டா அங்க மாட்டணும்ன்ற மாதிரி இவங்களுக்கே போக போக தோண ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க கிட்ட குழந்தைய நாங்க தந்துட்டோம், தயவு செஞ்சு எங்க குழந்தைய தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி அழுவுறாங்க. என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் உங்க குழந்தைய தரமாட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு எப்படியாவது ஏமாத்தி என்ன கூட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. இதனால நேத்தன் இருக்கார்ல, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவன்ற மாதிரி உன்ன பத்தி சொல்லி வச்சிருக்கேன், நீ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரமா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க ரொம்ப முக்கியமானவங்க மட்டும்தான் வருவாங்க போல. இப்ப அங்க 8 இருக்காருல, அந்த குழந்தைய கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு குழந்தைய கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பலி கொடுக்கற மாதிரி அந்த பொண்ணை படுக்க வச்சிடறாங்க. 8 இருக்காருல, பக்கத்துல வாணி ஹீரோவை கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவோட கையில ஒரு வெட்டு போடுறாரு. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணோட கையில ஒரு வெட்டு போடுறாரு. ரெண்டு பேரோட ரத்தமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆடம் ஜான், என்ன பிடிக்கிறதுக்காக வந்தியான்னு கேக்குறாரு. நம்ம ஏமாத்தி வந்ததை கண்டுபிடிச்சிட்டான் போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப இவனோட ஆட்கள் இருக்காங்கல்ல, சட்டுன்னு ஹீரோவையும் நேத்தனையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி நேத்தன் கிட்ட கேக்குறாங்க. என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவை மிரட்டி எங்க குழந்தை இருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோ இடத்த சொல்லிடுறாரு. அங்க செக் பண்ணி பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்துடுறான். ஆனா வந்த நபரை சிரியாக்கு இருக்காருல, மண்டிலேயே அடிச்சிடுறாரு. குழந்தைய வச்சு மிரட்டிடலான்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவோட மண்டிலேயே ஒரு போடு போட்டுறாங்க. என் குழந்தை கிடைக்காது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நேத்தன் கேக்குறாரு. ஆனா இவங்க நேத்தனையும் போட்டு அடிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடறாங்க.
நேத்தன் உயிர் போற நிலைமையில இருக்காரு. ஆனா ஹீரோ கண்முழிச்சிருந்தாரு. நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போக பாக்குறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க நேத்தன் இருக்காருல, எப்படியாவது என் குழந்தையும் காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. அவங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவர் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் தனியாலாம் அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்றாரு. இவருக்கும் இந்த சண்டையில ஏகப்பட்ட காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப பொண்ணை காப்பாத்தி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஜீப்ல தூக்கி போட்டு கிளம்புறாரு. பொண்ணு இன்னும் மயக்கத்துலதான் இருந்துட்டு இருக்கா. இவரால ஒரு ஸ்டேஜுக்கு மேல காரை ஓட்ட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் காயப்பட்டிருக்காரு. இங்கிருந்து போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாரு. இதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. போலீஸ் வந்து பார்க்கும் அந்த பொண்ணு உயிரோட இருப்பா, ஆனா ஹீரோ இறந்து போயிடுறாரு. என் உயிரை கொடுத்தாது காப்பாத்துவோன்னு சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையிலேயே இவர் உயிரை கொடுத்துடுறாரு. இப்ப எல்லாருமே சோகமா அண்ணனோட கல்லறியை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சிரியாக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கு பய சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ஸ்வேதா மட்டும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்க பண்ண தப்புனால தானே ஆடம் இறந்து போயிட்டாரு, அதனாலதான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.